வெல்கம் டு தமிழ் தேனி. அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்று நாம் பார்க்க போவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய கியாமத் நாளின் 72 அடையாளங்களை பற்றி இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் பார்க்கலாம். அதில் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹுதைபா ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், தொழுகையை மரணிக்க செய்வார்கள், அதாவது தொழுகைக்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள், அதை முறைப்படியும் நிறைவேற்ற மாட்டார்கள், அமானித பொருட்களை வீணாக்கி விடுவார்கள், அதாவது அமானித பொருட்களை கொடுத்து வைத்திருந்தால் அதில் மோசடி செய்வார்கள், வட்டியை சாப்பிடுவார்கள், பொய்யை ஹலாலாக ஆகுமாக்கி விடுவார்கள், அதாவது பொய்யை ஒரு மலையாக சாமர்த்தியமாக நினைப்பார்கள், கட்டிடங்களை உயர உயரமாக கட்டுவார்கள், உலக ஆதாயங்களுக்காக மார்க்கத்தை விற்பார்கள், லேசான விஷயத்திற்கெல்லாம் கொலை செய்வார்கள், உறவினர்களை துண்டித்து வாழ்வார்கள், தீர்ப்புகள் நியாயமானதாக இருக்காது, பொய் உண்மையாகும், ஆண்கள் பட்டாடை அணிவார்கள், அநீதி பெருகிவிடும், விவாகரத்து அதாவது தலாக் அதிகமாகிவிடும், திடீர் மரணம் அதிகமாகிவிடும், மோசடிக்காரர்களை மக்கள் நம்பிக்கையாளர்கள் என நினைப்பார்கள், பொய்யனை மெய்யனாக ஆக்குவார்கள், மெய்யனை பொய்யனாக ஆக்குவார்கள், அவதூறுகள் வீண் பழிகள் சுமத்துவது பரவலாகிவிடும், மழை பொழிவது குறைந்துவிடும், குழந்தைகள் அதிகம் பெற்றெடுப்பதை நிறுத்து விடுவார்கள், தகுதி குறைந்தவர்கள் உயர் ரகமான வாழ்க்கையை வாழ்வார்கள், கண்ணியத்துக்குரியவர்கள் வசதி வாய்ப்பின்றி வாழ்வார்கள், தலைவர்களும் மந்திரிகளும் பொய்யர்களாக இருப்பார்கள், நம்பிக்கைக்கு உரியவர்கள் கூட மோசடி செய்வார்கள், பொறுமையாளர்கள் அநீதம் புரிவார்கள், குரானை ஓதிக்கொண்டே பாவங்களையும் செய்து வருவார்கள், மக்கள் மிருகங்களின் தோளிலாலான ஆடையை அணிந்து கொள்வார்கள், இவ்விதம் உயர் ரக ஆடைகளை அணிந்தாலும் அவர்களின் உள்ளங்கள் செத்த பிணங்களை விட மோசமானதாக இருக்கும், விஷத்தை விட கசப்பானதாகவே இருக்கும், தங்கம் பயன்பாட்டில் இருந்து கொண்டே இருக்கும், வெள்ளி பயன்படுத்துதல் குறைந்துவிடும், பாவமான செயல்கள் அதிகமாகிவிடும், பாதுகாப்பு குறைந்துவிடும், குரான் பிரதிகள் அலங்கரிக்கப்படும், பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்படும், மினராக்கள் உயர் உயரமாக கட்டுவார்கள், மனித உள்ளங்கள் மாசுபடைந்திருக்கும், மதுபானங்கள் அருந்தப்படும், குற்றங்களுக்கு உரிய சரிய தண்டனைகள் நிறைவேற்றப்படாது, அடிமை பெண் தனக்கு கட்டளையிடும் எஜமானியை பெற்றெடுப்பார், அதாவது பெண் மக்கள் தனது தாயை வேலைக்காரியை போன்று வழி நடத்துவார்கள், செருப்பில்லாமல் நடப்பவர்கள் ஆடையின்றி இருப்பவர்கள் கூட தலைவர்களாக ஆகிவிடுவார்கள், கணவருடன் மனைவி வியாபாரத்தில் ஈடுபடுவார், ஆண்கள் பெண்களைப் போன்று நடிப்பார்கள், பெண்கள் ஆண்களைப் போன்று நடிப்பார்கள், அல்லாஹ் அல்லாத உலக வஸ்துக்களின் மீது சத்தியம் செய்வார்கள், முஸ்லிம் பொய் சாட்சி கூற தயாராகி விடுவார், அறிமுகம் உள்ளவர்களுக்கு மட்டும் சலாம் கூறுவார்கள், தீனுக்காக அல்லாமல் உலக ஆதாயத்திற்காக கல்வி கற்பார்கள், வறுமையுடைய செயலை செய்து உலகத்தை சம்பாதிப்பார்கள், கனிமப் பொருட்களை தங்கள் சொந்த பொருட்களைப் போன்று பயன்படுத்துவார்கள், அமானித பொருட்களை போரில் கிடைத்த கனிமப் பொருட்களைப் போன்று எடுத்துக் கொள்வார்கள், ஜகாத் கொடுப்பதை அபராதமாக நினைப்பார்கள், கூட்டத்தில் இழிவுக்குரியவன் அவர்களுக்கு தலைவராகி விடுவான், மகன் தந்தையை ஓவினை செய்வான், தனது தாயை வெறுத்து விடுவான், தனது நண்பனுக்கு கேடு செய்வான், கணவன் மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பான், தீயவர்களின் சப்தம் பள்ளிவாசல்களில் அதிகமாகிவிடும், பாட்டு பாடும் பெண்கள் கண்ணியம் செய்யப்படுவார்கள், இசை கருவிகள் அதிகமாகிவிடும், நடக்கும் பாதைகளில் மதுபானங்கள் அருந்துவார்கள், அக்கிரம் செய்வதை பெருமையாக கருதுவார்கள், மக்கள் நீதத்தை லஞ்சமாக கொடுத்து மாற்றுவார்கள், காவலர்கள் அதிகமாக காணப்படுவார்கள், இசையை போன்று குரானை ஓதுவார்கள், விலங்கினங்களின் தோளை பயன்படுத்துவார்கள், பிற்காலத்தவர் முற்காலத்தவரை திட்டுவார்கள், சாபமிடுவார்கள். பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இத்தகைய பாவங்கள் ஏற்படும் போது உலக அழிவை எதிர்பாருங்கள், சிகப்பு சூறாவளி காற்று அல்லாஹுவின் புறத்திலிருந்து வீசும், பூகம்பம் ஏற்படும், வானத்தில் இருந்து கல் மாறி பொழியும், மனிதர்களின் உருவங்களை உருமாற்றம் செய்யப்படும், மற்றும் பல அடையாளங்களும் நிகழும். இதுவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய கியாமத் நாள் வரக்கூடிய 72 அடையாளங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நமது தமிழ் தேனியோடு இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.